يا لغتي عربية حسبي بأنك منطقي وبياني، عربية قلبي وروحي. மானத்தை போக்குவது சகோதரர்களே அல்லாஹ் விரும்ப மாட்டான் இந்த மோசமான செயலை. அதனாலதான் விபச்சாரத்தை விட விபச்சாரம் பெரிய ஒரு பாவம். ஒரு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு அருவருப்பான பாவம் என்று சொல்லுகிறார். அதனால் ஏற்படுகிற விளைவுகளை உலகத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே. ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இந்த விபச்சாரத்தை விட கொடிய குற்றம் தான் புறம் பேசுவது. ஒருவர் இல்லாத இடத்திலே அவருடைய குறைகளை வெளிப்படுத்துவது, அவரை பற்றி பேசுவது என்று சொன்னது போல சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கூட ஆச்சரியப்படுகிறார். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கைஃப தாலிக், அது எப்படி விபச்சாரத்தை விட புறம் பேசுவது கடுமையான குற்றம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது எப்படி யா ரசூலல்லாஹ் என்று விளக்கம் கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் மலக்கு, அவர் மலக்கு அல்ல மனிதன், ஏதோ அவர் தவறு செய்து விட்டார், ஏதோ அவர் பாவம் செய்து விட்டார், ஏதோ அவர் விபச்சாரம் செய்து விட்டார், ஆனா அவருடைய உள்ளத்திலே பயம் வந்து விட்டது. அவர் அழுகிறார், தௌபா செய்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறார், இஸ்திகஃபார் செய்கிறார். அது அந்த தவறு அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையிலே உள்ளது. எனவே அவருடைய துவா, அவருடைய தௌபா, அவருடைய இஸ்திகஃபாரை வைத்து அல்லாஹ் அவரை மன்னிப்பார். ஆனால் யாரை பற்றி அவர் இல்லாத இடத்தில் இவர் குறை சொன்னாரோ, குறை பேசினாரோ, இதீத்பத் பேசினாரோ, அவரிடத்திலே இந்த நபர் போய் மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சகோதரர்களே. எனவே கீபத் என்கிறது, இந்த புறம் பேசுவது என்கிறது, இந்த விபச்சாரத்தை விட கூடிய பாவம் இல்லையா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வசாதாரணமா இன்று நிறைய நபர்களை பார்க்கிறோம், கோல் சொல்லி திரிவது, புறம் பேசுவது, குறைகளை வெளிப்படுத்துவது, ஒரு முஸ்லிமுடைய குறையை அம்பலப்படுத்த சகோதரர்களே, இது ஒரு மிக மோசமான ஒரு குற்றமாக இருக்கிறது. ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இன்னொரு கட்டத்திலே எவ்வளவு அழகாக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கஅபத்துல்லாஹுக்கு முன்னாலே இருக்கிறார்கள், புனித கஅபா, அதை காணுவதற்காக, அதற்கு முன்னாலே நின்று தவாப் செய்வதற்காக, ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக, அங்கே துவா செய்வதற்காக நாம் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவு ஆசைப்படுகிறோம், அதற்காக லட்சக்கணக்கு செலவழித்து நாங்கள் காபாவுக்கு போகிறோம் சகோதரர்களே. அந்த புனித காபாவுக்கு முன்னாலே ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு அந்த காபாவை பார்த்து சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மா அத்திய பக்கி வா அத்திய பர்ரீஹக்கி வா அலம ஹுர்மத்தக்கி, ஏ காபாவே நீ எவ்வளவு மனமாக இருக்க, உன்னுடைய வாசம் என்ன, மனம் என்ன, உன்னுடைய கண்ணியம் என்ன என்று சொல்லிவிட்டு அந்த கஅபாவை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஃமின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் உன்னுடைய கண்ணியத்தை விட பெரியது கஅபாவே என்றார். அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள், ஏ கஅபாவே, அல்லாஹ் எப்படி உன்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறானோ அதே போல ஒரு முஸ்லிமுடைய பொருளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். பொருள் சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய பொருளை அபகரிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, அல்லது அதற்கு அநியாயம் செய்வது, அல்லது அதை திருடுவது, அதனால தான் இவ்வளவு பெரிய குற்றமாக அதை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே ஒரு முஸ்லிமுடைய பொருள் அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய ரத்தம், ஒரு முஸ்லிமுடைய உயிர் அதே போல ஒரு முஸ்லிமுடைய மானம் கஅபாவுடைய கண்ணியத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது என்று கஅபாவை பார்த்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்குகிறார்கள் என்றால், சத்தமிட்டு சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய மானம் எவ்வளவு உயர்ந்தது, ஒரு முஸ்லிமுடைய உயிர் எவ்வளவு கண்ணியமானது என்பதை சிந்தித்து பாருங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால தான் இஸ்லாமியன் என்கின்ற பொழுது அல் முஃமின் யஅலஃபு வயூலஃப் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குணம் உள்ளவராக இருப்பார், நட்பண்பு உள்ளவராக இருப்பார், அடுத்தவர்களை நேசிப்பார், அது மட்டுமல்ல அவரும் அடுத்தவர்களால் நேசிக்கப்படுவார். பாத்தீங்களா, நல்ல மனுஷன், நல்ல மனிதன், மௌத்தானாலும் கூட இவர் யாரை பார்த்தால் யாருடைய மனதையும் புண்படுத்தது கிடையாது, யாருக்கும் மரணோக பேசினது கிடையாது, அப்படி ஒரு மனித பலமாக உலகத்தில் வாழ்ந்தார். இதுதான் ஒரு உண்மையான இஸ்லாமியன் சகோதரர்களே. எனவே இந்த குணங்கள் எங்களிலே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைருன் நாஸ்
மனிதர்களிலே சிறந்தவர்கள் விடிய விடிய தஹஜ்ஜத் தொழுகிறவர்கள் மட்டுமல்ல அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள் மட்டுமல்ல ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜ் செய்பவர்கள் மட்டுமல்ல ஹைருன்னாஸ் மனிதர்களிலே நல்லவர்கள் மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்கள் அன்ஃபஉம் லின்னாஸ் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக நடக்கிறவர்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்பவர்கள் அல்ல அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் அல்ல சிலரை நாங்கள் பார்க்கிறோம் பேசினா சண்டைக்கு தான் வருவார் அவருடைய முகத்தில் புன்சிரிப்பே இல்லை சண்டை கேட்கேண்டுவாங்க அன்பு சகோதரர்களே இப்படிப்பட்ட கெட்ட உள்ளம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது எனவே அல்லாஹு தஆலா இது பற்றி குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள் தோழர்களே வட்டி பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அல்லாஹுனுடைய நல்லடியார்களே விபச்சாரத்தை பற்றி சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புறம் பேசுவதை விபச்சாரத்தை விடக்கூடிய பாவம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதே போல வட்டி வட்டி என்கிறதே எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் தடை செய்த மிகப்பெரிய சமுதாயத்தை பாழாக்குற நாட்டை ஊரையே குட்டிச்சவராக்குற ஒரு பொருளாதார திட்டம் தான் அது ஒரு நாளும் அதிலே பரக்கத் இல்லை சகோதரர்களே யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத் அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் சதக்காவை வளர்க்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லாஹ் தான் இந்த உலகத்தை இயக்கிறான் வட்டி கலாச்சாரத்தை அல்லாஹ் அழிக்கிறான் சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது அது உண்மை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனவே வட்டியை விட நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு பாவம் என்ன தெரியுமா அநேகமான நபர்கள் பாவம் வட்டிக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த பாவத்துக்கு பயப்படுகிறார்கள் இல்லை வட்டி எடுக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வது போல அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இல்லை அது என்ன தெரியுமா ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது பஜாரிலே நாலு பேருக்கு முன்னாலே மனிதர்களுக்கு முன்னாலே ஒருவருடைய மானத்தை போக்குவது அர்பர் ரிபா இஸ்திதாலத்து ரஜுல் ஃபி அர்லி அகீஹி வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி 1000 ரூபாய் கொடுத்து 1500 ரூபாய் எடுக்கிறதல்ல 100,000 கொடுத்து 2,00,000 எடுக்கிறதல்ல அதுவும் வட்டி தான் அதற்கும் தண்டனை இருக்கிறது ஆனாலும் அர்பர் ரிபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் வட்டிகளிலே மிக கொடிய வட்டி மிக பெரிய வட்டி என்ன தெரியுமா இஸ்திதாலத்து ரஜுல் ஃபி இர்லி அஹீஹி ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது ஒருவரை இழிவாக்குவது வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு